வெல்கம் டு மூவி அப்டேட்டர் SK12. சிவகார்த்திகேயனோட இந்த 12வது படத்தை டேரக்டர் மோகன்ராஜ் சார் டைரக்ட் பண்ண வேலைக்காரன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு சோஷியல் த்ரில்லராக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் அன்ஆஃபீஷியலாக அந்த படம் கிட்டத்தட்ட 80 crore ரீச் ஆச்சு அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் ஆஃபீஷியலாக மூவ் ஆகிட்டு வர படம் தான் SK13. அதாவது இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் டைரக்ட் பண்ண சீமராஜா அப்படின்னு டைட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இவங்க கூட்டணி, அதாவது டைரக்டர் பொன்ராம் மற்றும் சிவகார்த்திகேயன், இவங்க கூட்டணியில் ஏற்கனவே 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒன்று வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அண்ட் 2வது ரஜினி முருகன். அண்ட் இந்த 2 படங்களுமே எந்த அளவுக்கு சலைச்சது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி, ஃபேன் பேஸாகவும் சரி, 2 இடத்துலையுமே இந்த படம் ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த படம் இவங்க கூட்டணியில் ஏற்கனவே 2 முறை ஹிட் கொடுத்துருக்கிறதுனால இப்போ 3rd time ரிலீஸ் ஆகிருக்க இந்த சீமராஜா படத்துக்கு எதிர்பார்ப்பு ஏற்கனவே ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பேர சமந்தா ஹீரோனை நடிச்சுட்டு வராங்க. டி இமான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ண ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் 80% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதுனால இந்த படத்தோட டீசரும் கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆகிருக்க இந்த SK13 படத்துலேருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது இவங்க கூட்டணியில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருந்த சாங் மேக்கிங் மட தான் தெரியுது. அண்டு ஃபைனலாக டைரக்டர் பொன்ராம் மற்றும் சிவகார்த்திகேயன், இவங்க கூட்டணியில் ஏற்கனவே 2 படங்கள் வின் ஆகிருக்கிறதுனால இந்த 3rd படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களாக கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.